ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபேஸ் டூ சேலஞ்ச் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போது அண்ட் இந்த மேட்ச்சுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அண்ட் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் துபாய்க்கு ரீச் ஆயிருக்காங்க அண்ட் இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபேஸ் டூ சேலஞ்சுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ப்ராக்டிஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அங்கே அவங்க ப்ராக்டிஸ் பண்ற வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு அங்க இருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பேட்டிங் ப்ராக்டிஸ் வெறுப்பா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் மறுபடியும் தோனி அண்ட் ரைனா நெட் செஷன்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்கும்போது மக்கள் ரொம்பவே ஆர்வத்தோட அதை பார்க்குறாங்க அது மட்டும் மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் டேபிள்ல டெல்லி பஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க சிஎஸ்கே செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க அண்ட் இனிமே நடக்க போற மேட்சஸ்ல தான் கேம் சேஞ்சிங்கா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம மும்பை டீமோட கேம் சேஞ்சிங் பிளேயரா போலாடு இருப்பாருன்னு சொல்லலாம் ஏன்னா பல மேட்ச்ல அவரு எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அண்ட் பஞ்சாப் டீமோட கேம் சேஞ்சிங் பிளேயரா கேஎல் ராகுல் மற்றும் கெயில் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கிறிஸ் கெயில் எப்பவுமே ஓப்பனிங் மேட்ச் மேல இறங்குவாரு அண்ட் இந்த ஐபிஎல் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டவுன்ல ஆடுறாரு அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான பிளேயர்னு அண்ட் இந்த ஐபிஎல் மேட்ச்ல அவர் செட் ஆயிட்டாருனா போதும் பால் எங்கெங்கயோ பறக்க விடுவாருன்னு இதே மாதிரி உடனுக்குடன் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்கும்னு நினைக்கிறீங்களா ஐபிசி தமிழ் ஸ்போர்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க